கோவையில் முதலமைச்சர் ஆய்வு செய்கிறார் என்றவுடன் அவசர கதியில் சாலை அமைக்கப்பட்ட நிலையில் மற்ற பகுதிகளில் பள்ளம் படுகுழிகளுடன் உயிர் பலி வாங்கும் நிலையில் சாலைகள் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார், இதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. அதாவது தமிழக அரசின் முதல்வர் மீண்டும் மீண்டும் வீடியோ ஷூட் எடுத்து விளம்பரம் தேடி மக்களை ஏமாற்றுவதில் தான் அதிக ஆர்வம் செலுத்தி வருகிறார். அதாவது எதற்காக இப்படி எத்தனை காலம்தான் மீண்டும் மீண்டும் மக்களை வீடியோ ஷூட் எடுத்து இந்த தமிழக அரசும் தமிழக அரசின் முதல்வரும் மக்களை ஏமாற்றி வருவார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதாவது மணிபாரதி, நேற்று திருப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்த தமிழக முதல்வர் நேற்று கோவையில் சாலை பணிகளை பார்வையிட்டு உடனடியாக அந்த பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டதாக தமிழ்நாடு அரசின் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான செய்தி என்பது தற்பொழுது நியூஸ் ஜே தொலைக்காட்சி மூலமாக நாம் அம்பலப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். முதல்வர் நேற்று பார்வையிட்ட அந்த சாலையானது முதல்வரின் பார்வையிடலுக்காக அவசர கதியில் தயாரிக்கப்பட்ட சாலை மற்றும் இந்த சாலையானது ஒரு குறுக்கு தெருவில் அமைக்கப்பட்டுள்ள சாலை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது மணிபாரதி. அதற்கு சாட்சியாகத்தான் இந்த வீடியோக்களை பார்த்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மக்களை ஏமாற்றுவதற்காக தமிழக அரசு இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகிறதா, அல்லது அரசு அதிகாரிகள் தமிழக முதல்வரை ஏமாற்றுவதற்காக இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்களா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதை தெளிவாக தமிழக அரசின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை தற்பொழுது குறிப்பிட்டு வருகிறார். தமிழகத்தில் ஆளும் முதல்வர் எதுவுமே தெரியாத ஒரு பொம்மை முதல்வராக இருக்கின்றார் என்று ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கின்றார். அப்படி எதுவுமே தெரியாத முதல்வர் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் இந்த சாலை பார்வையிடும் நிகழ்ச்சியானது நடைபெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் கோவையின் மத்திய பகுதி முதல்வர் திருப்பூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய சிங்கநல்லூர் பகுதியில் பல நாட்களுக்கு முன்பாக மாதங்களுக்கு முன்பாக ராட்சத குழாய் கழிவுநீர் குழாயை அமைப்பதற்காக தோண்டப்பட்ட குழாய்கள் குழிகள் இன்றும் சரிவர மூடாததாலும் சாலை பணிகளை மேற்கொள்ளாததாலும் மக்களும் பொதுமக்களும் பள்ளி செல்லும் மாணவர்களும் சர்க்கஸில் நடப்பதை போல் உயிரை கையில் பிடித்து கொண்டு தங்களுடைய வீடுகளுக்கு செல்வதும் வீட்டிலிருந்து வருவதுமாக ஆபத்தான சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது குறித்து மாநகராட்சியிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் குறிப்பிட்ட திமுக கவுன்சிலரிடத்திலும் அப்பகுதி மக்கள் பல முறை முறையிட்டும் அந்த பகுதியில் எந்த பணிகளுமே நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மையான நிலவரங்கள் இப்படி இருக்கும் பொழுது அரசு அதிகாரிகள் எதற்காக தமிழக முதல்வருக்காக ஒரு சாலையை அமைத்து அந்த இடத்தில் தமிழக முதல்வரை அழைத்து சென்று சாலை அமைக்கும் பணிகள் வளர்ச்சி பணிகள் நடைபெறுவதாக முதல்வரை ஏமாற்றுகிறார்களா, அல்லது முதல்வரும் அதிகாரிகளும் சேர்ந்து தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வஞ்சித்து வருகிறார்களா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்துள்ளது. கோவை மாவட்ட மக்களை பொறுத்தளவு மக்களுக்கு தேவையான பணிகளையும் உயிரச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி பணிகளை கண்டுகொள்ளாமல் அரசு கிடப்பில் போட்டு கிடப்பதையும் கருத்தில் கொண்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை மக்களுக்கு தேவையான பணிகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் கோவை மாவட்ட மக்களினுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.